முதலமைச்சர் பேசும்போது மேடையில் வேற எதனா பேசுறாரு. அவருடைய நடவடிக்கை முழுமையாக பழிவாங்குற நடவடிக்கை மட்டும்தான் அவர் பண்றாரு. தயவு செஞ்சு திமுக அடிபணியாதீங்க, அடிமையா இருக்காதீங்க. அம்மா வளர்த்ததுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். ஏன்னா அவர் ஏதாவது குறுக்கு வழியில் அப்பவே வந்து ஆட்சிக்கு வந்தலான்னு ஒரு சூழ்நிலை எல்லாம் நினைச்சிட்டு இருந்தார். எந்த என் வீட்டில் எந்த இதுமே கைப்பற்றல, ஒரு ரூபா கூட கைப்பற்றல. முதலமைச்சர் திமுக அரசு முதலமைச்சர் முழுமையாக அரசியல் காத்துணர்ச்சி காரணமாக மீண்டும் என்னுடைய வீடு, என்னுடைய சகோதரர் வீடு, அதே போல எனக்கு சம்பந்தம் இல்லாமையும் என்னுடன் என்னுடைய எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி திமுகவை யார் எதிர்த்து கடுமையாக தேர்தல்களை பார்த்தார்களோ, யார் முதலமைச்சரை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரைடு நடக்குது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது முறையாக இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி முழுமையாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி என் வீட்டை ரைடு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும் என் வீட்டில் வந்து இதுக்கு போன தடவை பண்ணும்போதும் எதுவுமே கைப்பற்றல. இன்றைக்கும் சில ஊடகங்கள் தவறா, அதே போல் சில செய்திகள் இந்த வாட்ஸ்அப் இந்த செய்திகள் இருக்குமில்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போட்டிருக்கீங்க. நீங்கள் எல்லாமே இருந்தீங்க, பணம் அவ்வளோ பிடிச்சதாகவும் தங்க தோண்டி இதெல்லாம் எதுவுமே உண்மையில்லை. என் வீட்டில் இன்றைக்கும் ஒரு ரூபாயும் கூட கைப்பற்றவில்லை. எல்லாம் முழுமையாக பார்த்துட்டு எல்லாமே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எந்த இதுவும் அவங்க கைப்பற்றவில்லை, எந்த இது இல்லை. இன்றைக்கி அன்னைக்கு எப்படி வந்துட்டு போனாங்களோ அதே போல் தான் இன்றைக்கி நடந்து. ஆகவே இன்றைக்கி இந்த சோதனையை சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் எங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அப்படி தான் எங்களை வளர்த்துருக்காங்க. ஆகவே சட்ட ரீதியாக இதை நாங்கள் சந்திப்போம். திமுகவை பொறுத்தளவுக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவுக்கு எங்களை வந்து இந்த மாதிரி ரைடு பண்ணி எங்களுடைய வேலைகளை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது எந்த காலத்தில் நடக்காது. கண்டிப்பாக எங்களை பொறுத்தளவுக்கு அரசியல் ரீதியாக எங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த இயக்கம், புரட்சி அம்மா வளர்த்த இந்த இயக்கம், இன்றைக்கி எடப்பாடியாரங்களும் ஓபிஎஸ்ஆரங்களும் எங்கள் தலைவர்களாக இருக்காங்க. இப்போ நாங்களாம் இருக்கிறோம். அதாவது இப்போ வந்து நாங்கள் வந்து முதலமைச்சருக்கு எதிர்ப்பான கருத்துக்களோ திமுக எதிர்ப்பாக கருத்துக்களோ இப்போ எங்களை ரைடு பண்ணால், இப்போ நாங்கள் இருக்கிற இங்கே இருக்கிறவங்க தான் முக்கியமானவங்க எல்லாம் இருக்காங்க. அண்ணன் சிவிசன் இருக்காங்க, தங்கமணி இருக்காங்க, அன்பழகன் இருக்கார், நம்ம கரூர் ஜி பாஸ்கர் இருக்காரு, செங்கோட்டையன் நிறையா கருப்பன் இருக்காங்க, எல்லா அமைச்சரும் இருக்காங்க, அதே போல் முன்னாள் பார் கவுன்சிலர் தலைவர் இருக்காங்க, அதே போல் நம்முடைய சட்டக்குழு உறுப்பினர் இன்பது எல்லாம் இருக்காங்க. எல்லாமே நிறைய பேரில் இங்கே சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே நாங்கள் எல்லாமே இருக்கோம். முழுமையாக நாங்கள் 10 பேர் முழுமையாக 11 பேர் முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்றோம் சட்டமன்றத்தில். இதுதான் முக்கியமான காழ்ப்புணர்ச்சி. அதே போல் நாங்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தான் முக்கியமாக இந்த 4 வருஷம் அம்மாவுடைய அரசை, அம்மா மறைந்த பின்னால் இன்றைக்கு எடப்பாடி எனக்கு உறுதுணையாக இருந்தோம், ஓபிஎஸ் எனக்கு உறுதுணையாக இருந்தோம். இதனால் அப்படி யார் யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்க மேலெல்லாம் கடுமையாக வழக்குகள் பாயுது. ஏன்னா அவர் வந்து ஏதாவது குறுக்கு வழியில் அப்போவே வந்து ஆட்சிக்கு வந்தலான்னு ஒரு சூழ்நிலையை எல்லாம் நினச்சிட்டு இருந்தார். நாங்கள் வந்து யாருக்கும் இல்லை, எங்கள் கட்சிக்கு அம்மா வளர்த்ததுக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம், இந்த ஆட்சியை முழுமையாக கூட இருந்து ஒத்துழைப்பாங்க. ஒன்று அதே போல் முழுமையாக இங்கே கோயம்புத்தூர் வெற்றி பெற்றோம், நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்றோம். இந்த ஒரு கோபம். அதே போல் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கடுமையாக வேலை பார்த்தோம். ஆனால் திமுகவோட வெற்றி என்னன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் தெளிவாக பேசணும். முறைகேடான வெற்றி, அதாவது இதுவரையிலும் இந்த முறையீடை எடுத்து இன்றைக்கு ஏதாவது ஒரு ஆய்வோ இல்லை வேற எங்காவது ஒரு சிபிஐ போன்ற அமைப்பு ஒப்படைச்சாலோ பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமாக ஒரு தைரியம் வந்து ஒப்படைச்சாங்கன்னா இது தெரியும். இதுவரையில் இல்லாத அந்த மெஷின்லேயே அதாவது 5-6 மட்டும் 85 ஓட் போல் பண்ணியிருக்காங்க. 70% தான் ரெக்கார்டு படி இருக்குது. ரெக்கார்டு படி கொரோனா பேசன்ட் ரூரல் சேர்ந்து 70% 85 ஓட் போல் பண்ணியிருக்காங்க. இப்படி முறைகேடான கோயம் மாவட்ட மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஏன்னா நாங்கள் இந்த 50 ஆண்டுகளில் வளர்ச்சி கோயம் மாவட்ட மக்கள் கொடுத்துருக்கோம், இவ்வளவு திட்டங்களை கொடுத்துருக்கிறோம், முழுமையாக இருந்தது. முழுமையாக நாங்கள் மேயர் மத்த ஜெயிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அவங்க பண்ணி வெற்றி பெற்றாங்க. இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி கோயம்புத்தூர் எப்படி இருந்தது. அதிமுக தான் ஓட்டு போட்டாங்க, மக்களெல்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்படி சூழ்நிலை தெரியும். இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு என்ன பண்ணாலும் கோயம்புத்தூர் இப்படி இருக்குதுன்றதுக்காக இன்றைக்கி என்னோட பேர்லேயும் சார்ந்தவங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி எல்லாத்து பேர்லேயும் பழிவாங்க. ரெண்டாவது முறையாக
நாங்கள் பெரிய அரசியல் எத்தனையோ பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யார் யார் எங்கள் கூட வாக்கிங் வர்றாங்க, யார் யார் பழகிறாங்க, அவங்க வீட்டில் எல்லாம் சம்பந்தம் இல்லை. இன்னும் எங்களுக்கு எத்தனை இடம் எங்களுக்கு தெரியல, சில இடங்கள்லாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆகவே இந்த ரைடை பொறுத்தளவுக்கு முழுமையாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் திமுக அரசு முதலமைச்சர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேசும்போது மேடையில் வேறு விதமாக பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் நான் பொதுவானவன் பேசுகிறாரு. ஆனால் அவருடைய நடவடிக்கை முழுமையாக பழிவாங்குற நடவடிக்கை மட்டும்தான் அவர் பண்ணுறாரு. வேறு எந்த நடவடிக்கையும் எந்த இதுவரையிலும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலை, எந்த இதுவுமே அவர் பண்ணலை, முழுமையாக பழிவாங்க நடவடிக்கை தான் இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த ரைடை வந்து நாங்கள்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு அம்மா அப்படி வளர்த்துங்க, சட்ட ரீதியாக நாங்கள் இதையெல்லாம் சந்திப்போம். நான் அதிகாரிகள் வந்து உங்களை கண்ணியமாக நடத்துனாங்களா? இல்லை, நான் அதாவது அதிகாரிகள் காவல்துறை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு ஏவு கண்ணதான், ஏவி விடுறவங்க வேறு, அதனால் அவங்கள நான் வந்து பற்றி பேச நான் விரும்பலை. காவல்துறைக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா நடுநிலைமையோடுறங்க, உங்களை யாரும் ஒன்றும் இல்லை. இதுக்கு மட்டுமில்லை, நான் தேர்தலுக்கு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன், உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியும், அவ்வளோதான். இன்றைக்கி எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க. ஆகவே தயவு செஞ்சு திமுக அடிபணியாதீங்க, அடிமையாக இருக்காதீங்க தான் என்னோடய வேண்டும். ஆனால் இங்கே என்ன பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி சொல்லுங்கள். முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து தொடர்ந்து வந்து டிவிஎஸ்சி வந்து தொடர்ந்து இந்த மாதிரி லஞ்சம் உங்ககிட்ட வந்து இப்போ ரெண்டாவது முறை வந்திருக்காங்க, இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க? இல்லை திமுக அரசு வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்க கையில் வச்சு இதை பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் பார்த்தீங்கன்னா முழுமையாக காழ்ப்புணர்ச்சி தான். அதே போல் அந்த இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிவியில் போகிறத பார்த்தோம். நான் வந்து அமைச்சராக இருக்கும்போது எங்களோடய ஐஏஎஸ் ஆஃபீஸ் அதிகாரிகள் செக்ரட்டரியோட தான் நான் வெளிநாடு போனேன். அதே போல் எனக்கு வேண்டிப்பட்டவங்க உடல்நிலை சம்பந்தமாக ஒரு இதுக்கு நான் பார்க்க போனேன். அதே போல் மருத்துவ ரீதியாக தவிர நான் எங்கேயும் வெளிநாடு போனதில்லை, போனது மருத்துவ ரீதி தான். அதே போல் என்னுடைய குடும்பத்தெல்லாம் போட்டு தப்பாக போடுறாங்க டிவியிலலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது நான் என்ன சொன்னால் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் வேண்டுகோள், உண்மையை தெரிஞ்சு போனுங்க. என்னுடைய சகோதரர் கிட்டத்தட்ட 98 என்னுடைய மேரேஜ்லேருந்து போய் 25 வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க குழந்தை பிறந்து எல்லாம் அங்கே தான். குடும்ப நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி என் குடும்பத்தில் மற்றவங்க போனாங்க, அது கூட நான் அதிகமாக போனதில்லை. ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு தப்பாக ஜோடித்து என்னென்ன மறைச்சி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதாவது இருக்கிறத போனாங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எந்த என் வீட்டில் எந்த இதுவுமே கைப்பற்றலை, 1 ரூபா கூட கைப்பற்றலை, ஒரே ஒரு தங்கமோ பணமோ எதுவும் கைப்பற்றலை. இன்றைக்கி வந்து எல்லாமே அவங்களே எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது எங்களை பொறுத்தளவுக்கு இது முழுமையாக அவங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான்.